வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேங்க. இதில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட தகவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஏடிஎம் மிஷின். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த தொழில் வந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் மிஷினரிஸ் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணுறது, ஸோ பேக்எண்ட் சப்போர்ட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது பற்றி நிறைய கேள்விகள் வந்து இதை ட்ராப் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் எதுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விரும்பினா, இந்த மிஷின் எங்கே வாங்கி நிறைய பேர் அவங்க தொழில் வந்து தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கான தொழில் வந்து இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஷின் இதுக்கான முதலீடுகள்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே தேவைப்படாது. மினிமம் ஒரு 200 to 300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்தால் போதுங்க. ப்ளஸ் மில்க் ஏடிஎம் மிஷின், மில்க் ஏடிஎம் மிஷினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாடர்னைசேஷன், நம்ம மக்கள் வந்து புதுமையாக எதுவாக இருந்தாலும் விரும்புகிறோம் இல்லைங்களா. முதல்ல மளிகை கடையில் பொருள் வாங்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் வாங்கினா ஸோ குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது விதத்தில் வாங்குகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த ஒரு மில்க் வெண்டிங் மிஷின் வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் வந்து பால் கொடுத்துட்ருக்காங்க, எப்படி என்கிட்ட வந்து பால் கொடுப்பா பால் வாங்குவாங்க அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு குறை நிறையோடு தான் எல்லா தொழிலும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைஜீனிக் வே வித் டிஜிட்டல் மெத்தடோட இன்றைக்கி எடுக்கிற பாலை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி மிஷினில் போட்டு கொடுக்கும்போது அது வந்து தரமானதாக இருக்கும்போது மக்கள் அதிகம் பேர் அது வந்து விரும்பி வருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் பேஸ் வந்து இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ மினிமம் ஒரு மந்த்துக்கு ஆவரேஜாக ஒரு 200 பேர், ஒரு ஊரில் 200 பேர் உங்கள் பொருளை வந்து வாங்குறக்கு ஆரம்பித்தாங்கன்னா தினம் வந்து வாங்கும்போது ஸோ இதிலேருந்து ஆவரேஜ் வருமானமும் லிட்டருக்கு 10 ரூபானாலும் ஒரு நாளைக்கு 1000 to 2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு ஆள் போட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் எல்லாமே போக மாதம் ஒரு 60,000 ரூபாயிலேருந்து ஒரு 90,000 ரூபாய் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து எடுக்கலாங்க. ஸோ சரி, மிஷின் கொடுத்துட்டீங்க, மிஷின் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கம்பெனியிலேருந்து? ஸோ எங்கள் கம்பெனியிலேருந்து 1 இயர் மிஷினுக்கான சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் எங்கள் கம்பெனியில் வி ஆர் லான்ச்சிங்க மில்க் வெண்டார் ஆப். மில்க் வெண்டார் ஆப்புங்கிறது வந்து உங்களையும் மில்க் வெண்டார்ஸையும் ஒரு தகவல் தொழில்நுட்பம் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மில்க் வெண்டார்கிட்டருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் வேறு எங்கிருந்தும் கூட நீங்கள் வந்து மில்க்கு உங்கள் மிஷினுக்கு வர வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் லொக்கேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் என்ன அடிஷ்னலாக பண்ணி கொடுக்குறோன்னா உங்கள் கடையை வந்து மேப்பிங் பண்ணி கொடுப்போம், ஆன்லைனில் மேப்பிங் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அவுட்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கன்சல்டன்சி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ கன்சல்டன்சி இது ஒரு ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு பால் 100 லிட்டர் விற்கிது, ஒரு நாளைக்கு விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பாலுங்கிறது நீர்த்து தாங்க போகும். இதை ஒரு நாளைக்கு விற்காத பாலை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பால் கவாவாக நீங்கள் மாற்றலாம், ஒரு கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸாக நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ பாலில் வந்து எல்லாமே காசு தயிராக மாற்றலாம். இதுக்கான அடிஷ்னல் மிஷினரிஸும் இதுக்கான அடிஷ்னல் செலவுகளும் என்னென்னங்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே எங்கள்லேருந்து கன்சல்டன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு அதில் ஸ்கில்டு லேபர்ஸ், அதில் ஸ்கில்டாக இருக்கிறவங்கள வந்து உங்களுக்கு ஸோ இந்த தொழில் நீங்கள் பண்ணணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட் இன்க்ளூடிங் அவுட்லெட் பிராண்டிங்லேருந்து எப்படி பண்ணணுங்கிறது எல்லா தகவலும் நான் உங்களுக்கு வந்து தருவேன். ஸோ கீழே வந்து ஸோ எங்களுக்கு
டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு பர்டிகுலராக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே பார்த்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து டீலராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை ஃப்ரான்ச்சைசி மாடலோ நீங்கள் வந்து எங்கக்கிட்ட எடுத்து பண்ணலாம். சரிங்க, நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு